பூதாகரமாக வெடித்த விஜய் த்ரிஷா விவகாரம். வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த த்ரிஷா. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல். பிரபலங்கள் கிசு கிசுகளில் சிக்குவது ஒன்றும் புதிதல்ல. வளர்ந்து வரும் நடிகர்கள் தொடங்கி பல உச்ச நடிகர்கள் நடிகைகள் வரை பலரும் வெவ்வேறு காலகட்டங்களில் கிசு கிசுகளில் சிக்கியுள்ளனர். அந்த வகையில் விஜயும் த்ரிஷாவும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதாக கடந்த 2 வாரங்களாகவே சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவுகின்றன. மேலும் விஜயும் த்ரிஷாவும் ஒன்றாக இருக்கும் போட்டோக்களையும் நெட்டிசன்கள் ஆதாரமாக அடுக்கி வருகின்றனர். கில்லி ஆதி படங்கள் வெளியான போதே விஜய் த்ரிஷா இடையே ரகசிய உறவு இருப்பதாக தகவல்கள் பரவியது. அப்போதே விஜயும் த்ரிஷாவும் தனியாக வசித்து வந்ததாகவும் கூறப்பட்டது. ஆனால் இந்த தகவல்கள் நாளடைவில் மங்கிய நிலையில் தற்போது இந்த விவகாரம் மீண்டும் பூதாகரமாக வெடித்துள்ளது. த்ரிஷா பதிவிட்ட ஒரே ஒரு போட்டோ தான் இதற்கு காரணம். ஜூன் 22 விஜய் தனது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் த்ரிஷா. விஜயுடன் எடுத்துக்கொண்ட போட்டோவுடன் ஆங்கில பாடல் வரிகளையும் சேர்த்து பதிவிட்டிருந்தார். அந்த பாடலில் "நீதான் என் காதல், சாகும் வரை நீதான் என் காதல்" என்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. இதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பலவிதமான கதைகள் உலாவர தொடங்கியது. த்ரிஷா பகிர்ந்த புகைப்படத்தை பார்த்த சிலர் விஜயும் த்ரிஷாவும் தனியாக எங்கோ சென்றிருப்பதாகவும் கூறுகின்றனர். இன்னும் சிலரோ விஜய் சமீபத்தில் ஆரியாபுரத்தில் 20 கோடிக்கு ஒரு அலுவலகத்தை வாங்கியிருப்பதாகவும், த்ரிஷாவும் அதே அபார்ட்மெண்ட்டில் 17 கோடிக்கு ஒரு வீட்டை வாங்கியுள்ளதாகவும் கூறினர். விஜயும் த்ரிஷாவும் அந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்கும் லிப்டில் தான் அந்த போட்டோ எடுக்கப்பட்டதாகவும் கூறினர். இப்படி தினமும் ஒவ்வொரு கதையாக சமூக வலைதளங்களில் பரவி வந்த நிலையில் வாரிசு படத்தின் ஷூட்டிங்கில் த்ரிஷா கலந்து கொண்டதாக கூறி சில போட்டோக்கள் பரவியது. வாரிசு படத்தில் த்ரிஷா நடிக்காத போது அவர் ஏன் அந்த படத்தின் ஷூட்டிங்கில் கலந்து கொண்டார் என்று சிலர் கேள்வி எழுப்பி வந்தனர். இதனிடையே பாடகி சுசித்ரா இது குறித்து பேசியது மேலும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. விஜய் த்ரிஷாவிடமிருந்து விலகி சங்கீதாவுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று பாடகி சுசித்ரா கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இதற்கெல்லாம் மறைமுக பதிலடி கொடுக்கும் விதமாக நடிகை த்ரிஷா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புதிய புகைப்படங்களை பதிவிட்டு பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில், "உங்களை ஏதாவது ஒன்று அணிய முடியாமல் தடுத்தால் அது முழுக்க முழுக்க பிற மக்களின் கருத்துக்களை கொண்ட எடைதான்" என்று பதிவிட்டிருக்கிறார். இந்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. த்ரிஷாவின் இந்த பதிவு விஜய் த்ரிஷா இருவருக்கும் இடையேயான கிசு கிசுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமைந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்.